ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எம்ஆர்டி. போன வீடியோவில் ஒரு ட்ரைபாடை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தோம், அதில் வந்து அதுக்கு ரிவ்யூ கொடுக்கல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் என்னென்ன இருக்குது, அதை பற்றியான ஃபுல் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ண ட்ரைபேட் இதுதான். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த ட்ரைபேட் வந்து அலுமினியம் மட்டும் பிளாஸ்டிக்னால செஞ்சது. இதை யூஸ் பண்ணியில் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே செய்யணும். நம்ம இது எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எத்தனை வருஷங்களாம் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபேட் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க யூடியூப்பு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைபேடை பற்றி இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த கீழே உள்ளதை மெதுவாக பொறுமையாக இது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிற மாதிரி விறகியாச்சு, இப்போ ஸ்டெடியாக இருக்குது. இப்போ இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து நம்ம மொபைலை மாட்டணும். இதில் நம்ம மொபைலை மாட்டையில் கொஞ்சம் அழகாக பொறுமையாக மாட்டணும். இப்போ மாட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த இது மாட்டையில் இப்படி பண்ணி இப்படி மாட்டணும். இப்போ நான் மொபைலை மாட்டிட்டேன், மொபைலை மாட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இப்படி பபுள்ஸ் இது வந்து கொடுத்துருப்பாங்க, பபுள்ஸ் சிம்பிள். இது எதுக்குன்னா, இந்த சென்டரில் இருந்தால் தான் நம்ம வீடியோ இப்போ நேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதை இப்போ நேராக வச்சாச்சு. இதில் வந்து இப்போ ஹைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்போ அதை நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு இந்த அளவு நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு ஹைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூவை பின்னாடி உள்ள ஸ்க்ரூ வந்து பாருங்கள், பின்னாடி உள்ள ஸ்க்ரூவை அப்படியே ரோல் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு, இப்போ செல்லு வந்து இதாக இருக்குது. இப்போ இதையும் டைட் பண்ணிக்கலாம், நம்ம தேவையான அளவு இப்போ இதையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிட்டோம். இப்போ பபுள்ஸ் பாருங்கள், நான் வச்சது வந்து கரெக்டாக நேராக இருக்குது. இதுபடி தான் மெதுவாக நம்ம ஹேண்டில் பண்ணி கரெக்டாக மெதுவாக டைட் பண்ணணும், இது பண்ணணும், லூஸ் பண்ணணும். இப்போ இப்படி இருக்குது. இப்போ இந்த இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கேமரா வந்து இப்போ லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஹேங் இந்த ஆங்கிளில் வேணுமா, இதை இப்படி வச்சு நம்ம இந்த டிக்டாக் வீடியோ இந்த ரீல்ஸ் வீடியோ செய்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சு இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். மெதுவாக டைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அழகாக டைட் பண்ணிடுங்க. இப்போ டைட் பண்ணால் இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் இப்போ வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ ரீல்ஸ் வீடியோ போடுறீங்க, அந்த மாதிரி டிக்டாக் வீடியோ போடுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 360 டிகிரிக்கு இதை வந்து நம்ம வீடியோ இப்போ ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம்னா ஃபுல்லாக இது பண்ணியும் நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு தான் இப்போ இந்த ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை மெதுவாக திருவணும், மெதுவாக திருவிட்டு இப்போ நம்ம எந்த ஆங்கிள் இந்த இந்த ஸ்டிக்கை பிடிச்சி மெதுவாக இப்போ வந்து 360 டிகிரி இந்த செல்லை வந்து நம்ம அழகாக மெதுவாக இது ரோல் பண்ணலாம். ஃபுல்லாக அழகாக இதில் வீடியோ எடுக்கலாம். இது வந்து இந்த பிகினர் யூடியூபர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரேட்டு இதோட பட்ஜெட்டு ரொம்ப கம்மியானது பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்து இப்போ நேரம் வச்சுட்டேன், இப்போ திரும்ப டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணேன்னா மறு திரும்ப அது நம்ம ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து இன்னொரு ஸ்க்ரூ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ செல்லை வந்து இப்படி வச்சு எடுக்கணும், இப்போ வந்து படுக்கையில் வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம நைட்டு தூங்க போகிறோம்னா, இப்போ டிவி நம்ம இப்போ செல்லை பார்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி செல்லை வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் அது மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த ஸ்க்ரூவை மெதுவாக லூஸ் பண்ணுறேன், லூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ மேலே வீடியோ எடுக்கிறீங்களா, இப்போ இப்படி வச்சு இப்போ மேலேருந்து இப்போ நம்ம வீடியோ இப்படி எடுக்கலாம். இப்போ அப்படியே வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணாம், இப்போ இப்போ வந்து கீழே இப்போ நீங்கள் படுத்து கிடக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரினா இப்போ லைட்டாக இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டெடியாக வச்சிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் அழகாக நீங்கள் இப்போ கீழே உட்காந்து பார்க்கல ஒரு ஸ்டெடியாக அழகாக தெரியும். இப்போ இந்த அளவுக்கு என்ன ஆங்கிளில் என்னாலும் இப்போ வானத்தை இந்த மாதிரி அழகாக இப்போ வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு மரங்கள் இது மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த இதை வச்சு இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல டைப் பண்ணோம்னா இப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சூப்பராக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்லாம் இதில் எடுக்கலாம். இப்போ நேரம் வச்சிருந்தேன், யூஸ் பண்ணி இப்போ நேரம் வச்சிருந்தேன். நேராக வச்சுட்டேன், இப்போ அந்த பபுள்ஸ் நடுவில் தான் இருக்குது, நேராக இருக்குது. இப்போ தான் நம்மளோட வீடியோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம்.
பதுபடி பண்ணியாச்சு. இப்போ இத வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்து இப்ப வந்து இதுல வந்து 3 ரோ இருக்கு மொத்தம். நான் எப்படி ஹைட் பண்றதுன்னு இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்க மெதுவா இது பண்ணனும். இந்த கிளிப்ப கழட்டிட்டு மெதுவா இழுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ல இருக்கு. இப்ப அது மாதிரி 3 இதையும் கழட்டறேன் பாருங்க. பண்ணே கிளிப் எல்லாம் லாக் பண்ணிரணும். ஃபுல்லா லாக் பண்ணிரணும். லாக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவு ஒரு போதுமான ஹைட் ஒன்னு கிடைச்சிருக்கு இந்த ட்ரைபாட்ல. இப்போ இந்த அளவுக்கு தேவையான ஹைட் கிடைச்சிருக்கு. இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் தேவைப்படும். நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்க பண்ண நான் நின்னு வீடியோ பண்றேன். இந்த மாதிரி பண்ணீங்கனா இப்போ இந்த கிளிப்ப இன்னொரு கிளிப் எடுத்து விட்டு இந்த கிளிப் எடுத்து லாக் பண்ணிரணும். அது மாதிரி எல்லா கிளிப்பையும் எடுக்கணும். அது மாதிரி 3 கிளிப்பை எடுத்துட்டீங்கன்னா அது நம்மளுக்கு தேவையான அளவு சரிசமான அளவு வந்துடும் பாருங்க. லாக் பண்ணிட்டேன். 3 லாக் பண்ணிட்டேன். இல்ல உங்களுக்கு இந்த அளவு பத்தல இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இன்னொன்று இருக்கு. அதையும் நான் இழுத்து காமிச்சிடுறேன் பாருங்க. இப்ப லாஸ்ட் கிளிப் லாக் பண்ணிட்டேன். அது மாதிரி இன்னொரு லாக் எடுத்து இந்த லாக் இது எடுத்து ஒரு லாக் பண்ணிட்டேன். இப்ப கடைசி இன்னொரு ஸ்டிக் உள்ள லாக் இதை எடுத்து இப்ப இதை லாக் பண்ணிட்டேன் பாத்துங்க. இதுதான் நம்மளோட கடைசி ஹைட் பாருங்க. எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு வீடியோ எடுக்கிறா இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப பயன்படும். இந்த ட்ரைபேட் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. 300 தான். இப்போ நான் வாங்கல எப்படி வாங்கினா ஃப்ளிப்கார்ட்டில் 300 வாங்கினேன். எனக்கு வந்து டெலிவரி சார்ஜ் போட்டு ஒரு 50 ரூபா மொத்தம் 350 எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லாமே வாங்கிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போய் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் இப்போ திரும்ப இறக்க போகிறோம். வாங்க அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துட்டு மெதுவாக கழுத்தணும். வாங்க அதுபடி கழுத்துவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த லாஸ்ட் கிளிப் எடுக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணிட்டு கீழே இழுத்து லாக் பண்ணிட்டேன். அது மாதிரி எல்லா கிளிப்பையும் மெதுவாக பண்ணணும் எல்லாமே. இப்போ லாஸ்ட் ஒன் கிளிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.